வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 எபிசோட் 15 டே 14 நேற்று முடிஞ்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட கேட்க வர கேள்வி ரெண்டு தான். ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கமல் சார் வந்து அபிஷேக்கு வந்து ஒரு மரண பீதியை காமிச்சிட்டாரு. கடைசி நேரத்தில் அவனை சேவ் பண்ணி ஒரு திக் திக் மூமெண்ட் காமிச்சு கொஞ்சம் பையன் வந்து சிக்கி சின்ன பின் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூமெண்ட்டை யாரெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ ஃபஸ்ட்டு லைக்கை போட்டுட்டு வீடியோ பாருங்க. அடுத்ததான் நான் கேட்க வர கேள்வி, இன்று நடக்க போகும் நாமினேஷன் ப்ராசஸ்ல ராஜு, அக்ஷரா, அண்ணாச்சி, பிரியங்கா, அபிஷேக் இந்த அஞ்சு பேரும் வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த அஞ்சு பேர் வந்து நாமினேஷன்ல வந்தா நீங்க யாராவது ஒரு நபரை சேவ் பண்ணலாம் அப்படின்னா யாருக்கு அந்த ஓட்டை போடுவீங்க? அதாவது அபிஷேக், பிரியங்கா, ராஜு, அண்ணாச்சி, அக்ஷரா இந்த அஞ்சு பேர்ல யாருக்கு உங்கள் ஓட்டு அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுக்கிட்டே வீடியோவை பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 எபிசோட் 15 டே 14 ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து ஸ்டார் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கொடுப்போம். அது மட்டும் அல்லாமல் சில கேள்விகள் கேட்போம். நேற்று வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோடு ஹோஸ்ட் பண்ண வந்த கமல்ஹாசன் சார் வந்து இந்த மாதிரி ஒரு டாஸ்கெல்லாம் இனிமேல் பண்ணிங்கன்னா நான் அந்த ஷோவை விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணார். அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். சீசன் 1 மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி ஒரு டாஸ்க் விளாண்டாங்க. மென்டல் சில பேர் வந்து பைத்தியங்கள் மாதிரியும் சில பேர் டாக்டர் மாதிரியும் ஒரு டாஸ்க் விளாண்டாங்க. அதில் வந்து பைத்தியங்களை வந்து ரொம்ப கேலி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. ஐ மீன் மனநலம் சரியில்லாதவங்களை வந்து கேலி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. இது கமல் சார் வந்து வன்மையாக கண்டிச்சார். அப்படி பண்ணக்கூடாது. என் படத்தில் மனநலம் சரியில்லாதவர்கள் வருவாங்க, ஆனால் அவங்க வந்து என்றைக்கும் கதாநாயகனாக இருப்பாங்க. குணா அந்த மாதிரி படங்களில் வந்து அப்படி தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா நான் ஷோ விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்தார். ஸோ அதான் அதுக்குண்டான பதில். இன்றைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோட எண்ணில் பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டியது அவசியம். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுக்குலாம் ஞாபகப்படுத்தல, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பிக் பாஸ் மற்றும் சர்வைவர் பற்றி போடக்கூடிய ரிவ்யூஸ், அப்டேட்ஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வரும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்லாம் புக். நான் காதர் மீரான். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 எபிசோட் 15 டே 14 ஆரம்பித்த உடனே ஸ்மோக்கிங் ஏரியாவில் வந்து அபிஷேக், பிரியங்கா, நிரூப், உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மூணு பேர் தான் வந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி நம்ம தாலியெல்லாம் அறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க மூணு பேரும் வந்து ஆமாம் குரூப்னா குரூப்பு என்ன இப்போது, அதனால் என்ன இப்போது, இப்படி கன்வே பண்ணுறோம், அப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம், அது இதுன்னு சொல்லிட்டு பேசி அரு அருன்னு அறுத்தானுங்க. ஸோ கமல் சார் வந்தார். கமல் சார் வந்த உடனே என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விட்டு போன கதைகள் இருக்குல்ல அவங்களோட கதைகளை பற்றி கேட்டார். ஸோ நடிகாச்சாங்கோட கதையை பற்றி, ஸோ ரொம்ப பெருமையாக உங்கள் ஹஸ்பண்டை வந்து நீங்கள் ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்க சச்சாங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மியூசிக்லாம் கொடுத்து அவங்கள எந்தோ இது பண்ணி என்கரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் அபிஷேக் ராஜாவோட அவங்களோட கதையை பற்றி சொல்லி இந்த மாதிரி அதோடய சாதனை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் ராஜாவை பாராட்டினார். சரி, இப்போ எல்லாரோட கதைக்கும் யாரோட கதை உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, யார் கதை வந்து உங்களுக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு மறுபடியும் அரு அருன்னு அறுத்தாங்க. வழக்கமாக வந்து ஏதாவது லைக்கு கொடுக்குறது, டிஸ்லைக் கொடுக்குறது, குல்லா போடுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி ஞாயிற்றுக்கிழமை எபிசோடை அப்படியே ஓட்டுவாங்க. நேற்று மறுபடியும் அரைச்சமாவே அரைச்சி அந்த எபிசோடை ஓட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நிறைய பேர் வந்து நமிதா மாரிமுத்தோட கதை தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணதாக சொன்னாங்க. நான் கவனித்த சில விஷயங்கள் வந்து, முக்கியமாக ஒரு விஷயம் கவனித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியங்காவுக்கு வந்து அக்ஷராவோட கதை வந்து கனெக்டே ஆகலையாம். நல்லா கவனிச்சுக்கோங்க, பிரியங்காவோட கதையும் அக்ஷராவோட கதையும் ஒரே கதை. ரெண்டு பேருமே சிறு வயதில் தந்தையை இழந்திருக்கிறார்கள். ரெண்டு பேரோட அம்மாக்களுமே அப்போ வந்து ஏர்லி 30s இருந்திருக்காங்க. ரெண்டு அம்மாக்களுமே மறுமணம் செய்து கொள்ளாமல் குழந்தைகளுக்காக வாழ்க்கையை செலவழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த கதையில் இருக்கிற சிமிலாரிட்டி. இப்போ என்ன மாதிரியே ஒருத்தன் கதை இருக்கும் போதே அவன் கதை கூட எனக்கு கனெக்ட் ஆகலைன்னு சொல்கிறது எந்த மாதிரி ஒரு அது வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று கமல் சார் வந்து ஒரு நிறைய பாயிண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் 5 வந்து அந்த அளவுக்கு போல போல இருக்குது. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு பிக்கப் இல்லை போல இருக்குது. ஐ மீன் அந்த ஒரு
ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு ஷோ பிக்கப் ஆகும் உடனே ஆரம்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை போல இருக்கு. ஸோ டிஆர்பி பற்றி வெளியில் வந்து ஒரு மாதிரி அரசல் பரசலாக பேசிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு சீசன்லும் வந்து இது மேம்பட்டுக்கிட்டே வருது, அதோட பாப்புலாரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கமல் சார் வந்து நம்மள்கிட்டையும் சொல்லிட்டு ஒரு தடவை கண்டஸ்டன்ஸ்கிட்டையும் சொல்லி அவங்களாம் கிளப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷோலாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது சூப்பராக ஒரு கதை ஒன்று விட்டாங்க நம்ம அபிஷேக் ராஜா. இது வரைக்கும் நான் ஷோவே பார்த்தது இல்லைங்க. பிக் பாஸ் ஷோ பார்க்காமலாடா நீ வந்து அவ்வளோ பேச்சு பேசுங்க பிக் பாஸை பற்றி ஒரு மேடையில், ஷோவே பார்த்தது இல்லைங்க. அது ஏன் பார்க்கலன்னு கேளுங்களேன், அப்படியே அந்த காரணத்தை கொண்டு போய் நீங்கள் மியூசியத்தில் வச்சு அப்படியே கும்பிட வேண்டியதுதான். ஏன்னா கமல் சாரை பிக் ஸ்க்ரீனில் பார்க்க தான் எனக்கு பிடிக்கும், ஸ்மால் ஸ்க்ரீனில் உங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பார்க்கல சார் அப்படின்னு சொல்லிட்டு காதில் சுத்தலாம் பாருங்க ஒரு பூ. கமல் என்ன சொன்னார்னா, ஓ ஆரம்பத்தில் நான் இதை செய்ய வரும்போது இவர் என்ன இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தடை கற்களாக இருந்த ஆட்களில் நீங்களும் ஒருத்தரா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் அப்படி இல்லை, உங்களை பிக் ஸ்க்ரீன்லேயே பார்த்து அப்படி அப்படின்னு சொல்லிட்டு உருட்டினா உடனே ஒன்று சொன்னார், வரப்போகிற நாட்களில் உங்களோட ஆக்டிவிட்டியை பார்த்தா தெரிஞ்சிடும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு. ஏன்னா அவர் நம்பலை அப்படிங்கிறத சொன்னார். நிறையா பேர் பார்க்கல, தாமரை செல்விலாம் வந்து நாடகத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதை பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது, அதனால் பார்க்கல. ஸோ பிரியங்கா வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. வருண் எல்லா சீசனையும் பார்த்துருக்கேன். அண்ணாச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துருக்கேன் சார் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்குங்க இந்த பிக்பாஸ் வீட்டில் வந்திருக்க அத்தனை பேருமே அத்தனை சீசனையும் தமிழ் மட்டும் இல்லை ஹிந்தி தெலுங்கு எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கானுங்க. ஸ்ட்ராட்டஜிங்கிறானுங்க, கொளுத்தி போடுறேங்கிறானுங்க, அப்படி பண்ணுவேங்கிறானுங்க, இப்படி நாமினேட் பண்ணுவாங்கிறானுங்க, ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் அதனால் நாமினேட் பண்ணுறேங்கிறாங்க, ஜெல்லாகலங்கிறானுங்க. இதெல்லாம் என்ன, இந்த சீசன்லாம் பார்க்காமலா இவனுங்க வந்து இதெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. சுத்தமாக இவங்க மேலே நம்பிக்கையே கிடையாது. சரி அடுத்தது, சிறந்த போட்டியாளர், அதாவது ஜொலித்த நட்சத்திரம் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வந்து நம்ம அண்ணாச்சிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி யார் அவ்வளோ ஜொலிக்காத ஆள் அப்படிங்கும்போது மதுமிதாவுக்கும் நம்ம நடியா சாங் அவங்களுக்கும், சாரி சின்ன பொண்ணுக்கும் நடியா சாங் அவங்களுக்கும் கொடுத்தாங்க. மதுமிதா கொடுக்க போகிறதா அக்ஷரா மதுமிதா கிட்ட சொல்லியிருந்தாங்க, பட் அது நடக்கலை, நடக்காமல் அதை பண்ணிட்டாங்க. ஸோ சின்ன பொண்ணு அப்படிங்கும்போது சின்ன பொண்ணை சேவ் பண்ணார் கமல். நீங்கள் காணாமல் போனவர்னு இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஆனால் மக்கள் மத்தியில் நீங்கள் காணாமல் போகலை அப்படின்னு அவர் சொன்னால் அவங்க ட்ரிகர் ஆகி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு மக்கள் கலைஞரில் அவங்கள பார்த்து நீங்கள் காணாமல் போனவர் அப்படின்ற பேர் கொடுக்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டில் வந்து எப்போவுமே அவங்க பாடல் சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, எப்படி அவரை காணாமல் போனவர்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறீங்க? நிரூப் என்ன பண்ணார், ஏன் நிரூப போடல, ஏன் வருண் பேர் வரல, ஏன் சிபி பேர் வரல, எனக்கு தெரியலையே. சரி ஸோ இப்படிலாம் பண்ணும்போது இதெல்லாம் பேசி இதெல்லாம் முடிச்சு ஸோ பிரேக் விட்டாங்க. அந்த கேப்பில் வந்து ராஜு கிட்ட போயிட்டு ஒரு ஆத்து ஆத்துனாங்க, அதாவது நான் ஒன்றை தான் ஜெயிக்க வைக்கணும்னு பண்ணேன், உனக்காக நான் எல்லா முயற்சியும் பண்ணேன், கடைசியில் இப்படி ஆகிடுச்சு. ஸோ நாளை பின்ன வந்து இவன் தான் ராஜுவுக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணிட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து அவர் காதில் கண்டிப்பாக படதான் போகுது. அதுக்காக முதலே வந்து இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். ஆனால் ராஜு தான் ரொம்ப ஹைலைட்டு, எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டார், சரின்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, பதிலுக்கு எதுவும் பேசவே இல்லை, பொறுமையாக கேட்டுட்டு கடைசியில் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி வச்சார். அது பயங்கர காமெடியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு பக்கம் பாவனியை எப்போல்லாம் காமிக்கிறாங்களோ அப்போல்லாம் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் தலையில் கை வச்சுப்பேன். புலம்ப வேண்டியது எப்போ பார்த்தாலும் புலம்புறது, அழுகுறது, யாரை பற்றியாவது பின்னாடி பேசுறது, மதுமிதாட்ட போய் பேசுறது, அபிஷேக்கிட்ட போய் பேசுறது, அபிநயிட்ட போய் பேசுறது, இப்படிங்கிற மாதிரி எப்போவுமே வந்து இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அபிநய், சுருதி, மதுமிதா, பாவனி இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து யாரை பற்றியோ பேசியிருந்தாங்க, அக்ஷராவை பற்றின்னு நினைக்கிறேன் அநேகமாக பேசினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் வந்து ஒரு பயங்கரமாக பொங்கிக்கிட்டு இருந்தார் பாவனிக்கிட்ட, நான் இப்படி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், அது இது இதுதான், நான் எனக்கு பாவனியை பிடிக்கும், இது பிடிக்கும், பாவனியோட அது பிடிக்கும், ராஜுவோட முட்டைக்கண்ணு பிடிக்கும், ராஜுவோட கோக மூக்கு பிடிக்கும். டே சத்தியமாக முடியலடா, என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை,
ஏன் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக ஏன் அபிஷேக் இருக்காருன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. பயங்கர ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காரு, ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்க. யார்கிட்டயாவது போயிட்டு ஏதாவது பேச வேண்டியது, ஏதாவது பண்ண வேண்டியது. ஒரு நல்ல டாஸ்கை கொடுத்து இந்த பையனை வந்து உட்கார வைங்க, கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் பண்ணட்டும், கொஞ்சம் வாய்க்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கட்டும். இந்த பையன் போயிட்டு அப்படின்னாரு. அது பாவனி அந்த விஷயத்தில் கரெக்டாக பேசுகிறாங்க. இவன் வந்து ஓவராக பேசுகிறான், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறான், இவன் பாடி லாங்குவேஜ்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு எபிசோடை முடித்தாங்க. மொத்தத்தில் பார்க்கும்போது பிரியங்கா வந்து நேற்று எபிசோடை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ரொம்ப தப்பானது. அந்த ஸ்ட்ராட்டஜினால தான் அடுத்த அர்ச்சனா, அடுத்த வனிதா, வனிதா தான் கிரேட்டு, கம்பேரே பண்ணக்கூடாது, அடுத்த காயத்ரி இப்படின்லாம் பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப ஓப்பனாக வேற பண்ணுறாங்க. இவங்க சொல்லி கொடுத்து தான் அந்த நிரூப்பும் அபிஷேகம் ஆடுறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எப்போ வெட்ட வெளிச்சமாக தெரியுதோ அப்போவே அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அடுத்தது அபிஷேக் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார். அவர் என்ன பேசுகிறாரு, யாரை பற்றி பேசுகிறாரு, என்னென்னமோ சொல்லாடல், அந்த சொலவனம், வொக்காபுலரி எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சு பேசி அப்படின்னு. அந்த பிரியங்கா அபிஷேக் நிரூப் மூணு பேரும் உட்காரும்போதே பிரியங்கா வந்து இந்த ரெண்டு பசங்களோட குறை என்ன அப்படிங்கிறத வந்து சுட்டி காட்டிட்டாங்க. நிரூப், நீ ஓவராக இங்கிலீஷ் பேசுகிற, தேவையில்லாத இடத்துல வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானே தெரியாமல் நீ பேசுகிற அப்படின்னாங்க. அதே மாதிரி அபிஷேக் வந்து நீயாக போய் போய் நிறைய இடத்துல உன்னோட அட்டண்டன்ஸை போட்டு ஏதாவது பேசி நீ வந்து வாயால் நீ கெட்டு போகிற அப்படின்னாங்க. புரிஞ்சு அவங்க ஏதாவது நடந்துக்கிட்டோம். சரி, இப்போ ஸ்டார் ஆஃப் த டே யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேற்று எபிசோட ஸ்டார் ஆஃப் த டே அப்படிங்கிறது நோ டவுட்ஸ் நோ க்வெஸ்சன்ஸ் அன்டவுட்டட்லி கமல்ஹாசன் சார் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தக் லைஃப் மூமெண்ட்னால அது ஃபஸ்ட்டு வந்து ராஜு அண்ணாச்சி அக்ஷரா பிரியங்கா ராஜு அக்ஷரா இவங்கள சேவ் பண்ணது. இதுவே வந்து அபிஷேக்கும் பிரியங்காக்கும் வயிற்றில் புளியை கரைச்சிருக்கோம். கடைசியில் அபிஷேக்கை சேவ் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு மரண பயத்தை காமிச்சது அப்படிங்கிறது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜி. ஸோ கமல் சார் தான் நேற்று ஸ்டார் ஆஃப் த டே. இப்போ க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் டூவில் ஒரே ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி மட்டும்தான் வந்தாங்க. அந்த வைல்டு கார்டு என்ட்ரி யார், எத்தனாவது நாள் அவங்க வீட்டிற்குள் வந்தார்கள் அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எனக்கு எதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் ஸ்லாம் புக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் ஒரு வீடியோவில் நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் காதல் மீரான். வணக்கம்.